ஹே, கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க கொரியன் ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்றது தான், இப்பயும் சொல்றேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க, மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த எபிசோட இதில் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா, நம்ம மாமியார் வந்துட்டு ஹீரோ கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, என்ன ப்ரொஃபஸர் ஜா, உங்கள் டீன் ஃபோன் பண்ணியிருந்தாரு, என்ன ஆச்சு, அவர் வந்துட்டு உங்கள் ப்ரோக்ராமே பார்க்கறது இல்லைன்னு சொல்கிறாரு அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ சமாளிக்கிறான், அது ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் பேசுனது பழைய டீன் கிட்ட, இப்போ டீன் மாறிட்டாங்க அப்படின்னும் போது, ஓ அப்படியா, சரி சரி ஓகே, அதுக்கப்புறம் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குமா, தயவு செஞ்சு நான் தூங்குற காலையில் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே இவங்களும் சரிப்பா சரிப்பா நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிடுறாங்க. அவங்க போன உடனே ஹீரோயின் அலறி அடிச்சுக்கிட்டு எழுந்துக்கிறா, ரொம்ப தேங்க்ஸ் உங்க அம்மா கிட்ட சொல்லாம இருந்ததுக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேக வேகமா போயிடுறான். ஹீரோயினுக்கு ஒரே குழப்பமா இருக்கு, என்னது இது, இவன் ஏதோ ஒரு மாதிரி வித்தியாசமா நடந்துக்கிறானே, இதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட இப்படி எல்லாம் நடந்துக்கவே மாட்டானே, இவன் எதுக்காக நம்மளை காப்பாத்தினா அப்படின்னு அவ குழப்பமா யோசிச்சுட்டு இருக்கா. அதோட மறுநாள் காலையில எழுந்து உட்காந்து அந்த ஜார் எல்லாத்தையும் தொடச்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோ அப்பதான் எழுந்து வரான். அவன் வர்றதை பார்த்த உடனே, ஐயோ பக்கத்துல வராத பாணி, அப்படியே கிளம்பிடு, உங்க அம்மா பார்த்தா அவ்வளவுதான், நம்ம செத்தோம் அப்படின்னு சொல்றா. அப்ப மீரா அங்க வரா. வரும்போது எதனால இன்னும் ப்ரொஃபசர் ஜா வந்து வேலைக்கு போகாம இருக்காரு, அவர் இன்னொரு கிளம்பிட்டு இருப்பாரு அப்படின்னு கேட்கும் போது, எதுக்கு நீ கேக்குற அப்படின்னு கேக்குறா. இல்ல இல்ல சும்மா தெரிஞ்சுக்கதான் அப்படின்னு சொல்லும் போது, இன்னைக்கு அவருக்கு காலேஜ் இருக்காது, எனக்கு தெரிஞ்சு காலேஜ்லாம் எக்ஸாம் இருக்கு, அதனால லீவ் விட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்றா. அப்ப மீரா என்ன கேக்குறான்னா, நான் வந்துட்டு உங்ககிட்ட ஒரே ஒரு ஹெல்ப் கேட்கிறேன், உன்னால பண்ண முடியுமா, இன்னைக்கு உனக்கு ஷூட்டிங் இருக்கா அப்படின்னும் போது, இல்ல இல்ல நான் ஃப்ரீயா தான் இருக்கேன், என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேக்குறா. இன்னைக்கு வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கு பாப்பாக்கு, அது மட்டும் உன்னால போக முடியுமா அப்படின்னும் போது, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நானே இன்னைக்கு எல்லாம் போறேன், எங்கடா ஒளியறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன், நான் அதனால போறேன் அப்படின்னு சொல்றா. அந்த குட்டி பையன் சோகமா ஸ்கூல்ல உட்காந்துட்டு இருக்கான். அப்பதான் வேக வேகமா ஹீரோயின் வரா. ஆன்டி நீங்களா அப்படின்னு கேட்கும் போது, டீச்சர் நீங்க யாரு அப்படின்னு கேக்குறாங்க. நான் வந்துட்டு அவங்களோட ஆன்டி அப்படின்னு சொல்றாங்க. அது கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா நம்ம ஹீரோவும் அலறி அடிச்சுட்டு வந்து நிக்கிறான். ஐயோ இவனுக்கு பயந்து நம்ம இங்க வந்தா இவனும் இங்க வந்து நிக்கிறானே அப்படின்னு பாத்துக்கிட்டு, நீ எதுக்காக இங்க வந்த அப்படின்னு ரெண்டு பேரும் மாறி மாறி கேக்குறாங்க. என்ன வந்து மீரா தான் போக சொன்னா அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஹீரோ வந்துட்டு, டாங் என்ன போக சொன்னான், அதனாலதான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்றான். அதுக்குள்ளேயே மாமியார் என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட போய் பேசுறாங்க. ஏ சாரிடி, நேத்து ஏதோ கோவத்துல தெரியாம இதெல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னும் போது, அதுக்கு நீ இப்படி அடி கழுத்து இருக்குவ அப்படின்னு சொல்லி அவங்க திட்டுறாங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அப்ப எதுக்கு நீ இந்த மாதிரி ரூமர் எல்லாம் குழந்தையும் இல்ல, ஏன் அவரை டேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நம்பரை இவங்க கொடுக்குறாங்க. உடனே இவங்களுமே வந்துட்டு, அப்படியா சரி ஓகே, நான் போய் அவரை டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. இங்கே ஸ்கூலில் காட்டுறாங்க, பேரண்ட்ஸுக்கு எல்லாம் கேம் எல்லாம் வச்சிட்டு இருக்காங்க, ஒரே நேரத்துக்கு குழந்தைய ரெண்டு பேருமே கிஸ் பண்ணணும், இதே மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க, கரெக்டாக ஏதோ கீழே விழுந்ததுன்னு அந்த பையனும் குனிஞ்சிடுறானா, கரெக்டாக இவங்க ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிடுறாங்க. ஐயோ இவனை விட்டு எவ்வளோக்கு எவ்வளோ தள்ளி இருக்கணும்னு யோசிக்கிறனுமோ, அதுக்கு ஏற்ற மாதிரி இவ்வளோ நெருக்கம் அதிகமாயிட்டே போதே, நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் முழிச்சிட்டு இருக்கா. ஹீரோவுமே வந்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடும், ஐயோ என்னடா இதுன்னு. மீட்டிங் முடிஞ்சவங்க வந்த உடனேயும் ஒரு மாதிரியே இருக்காங்க, ஒருத்தர் சரியா பேசாம. அப்ப அந்த குட்டி பையன் ஓடி போய் ஒரு நாய்க்கு பிஸ்கட் போட்டுட்டு இருக்கான். இதோ வந்துடுற அங்கிள் இருங்க அப்படின்னு சொல்லும் போது, அப்ப டீச்சர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த நாய் எங்கிருந்து வந்ததுன்னே தெரியல, டெய்லியும் சாண்ட் தான் வந்துட்டு அந்த நாய்க்கு பிஸ்கெட்டோ இல்லை ஏதாவது ஃபுட்டு எடுத்துன்னு வந்து போடுறான், அவன் தான் பத்திரமா பாத்துக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உடனே வந்துட்டு இவங்களுமே போய் அந்த நாய்கிட்ட கொஞ்ச நேரம் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயினும் ஒரே கார்ல வந்து இறங்குறாங்களா, கரெக்டா அவங்க அம்மா அந்த டைமுக்கு வெளியில வராங்க. வர்றதை பார்த்த உடனே ஹீரோயின் கார்லயே போய் உட்காந்துக்கிறா. என்ன ப்ரொஃபசர் ஜா, எங்க போயிட்டு வரீங்க அப்படின்னு கேட்கும் போது, இதோ இங்கேதான் பக்கத்துலதான், வாங்க வாங்க உள்ள போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். உடனே ஹீரோயினா அப்படியே கார்லயே உட்காந்துட்டு அப்படின்னு சொல்றான். அதுக்குள்ள மாமனார் இன்னொரு சைடு வந்து டோரை திறந்துக்கிட்டு வந்துடுறாரு. என் செல்ல மருமகளை என்னடி தங்கம் பண்ற அப்படின்னு சொல்றாரா. அவ்வளவுதான், அவங்க மாமியாரும் வந்து பாத்துடுறாங்க. உனக்கு எவ்வளவு தைரியம்
இருந்தா ப்ரொஃபசர் சாவோட கார்ல நீ வந்திருப்பவர் கூட நான் உன்னை தள்ளிரு தள்ளிருன்னு சொல்றேன், நீ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, எதுக்காக நீ இப்படி பண்ற அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் உள்ள கூட்டிட்டு போய் உட்கார வச்சு பேசும் போதுதான் தெரியுது ரெண்டு பேருமே வந்து ஸ்கூலுக்கு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்ப என்ன காண்டாவது அவங்க அம்மாக்கு அப்படின்னா, இந்த ரெண்டு பேரும் என்னதான் பண்றாங்க, அப்பாவும் அம்மாவும் இருக்கும் போது குழந்தைய ஒழுங்காவே பாத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே ஹீரோயின் என்ன சொல்றானா, நீங்க என்ன வேணா பேசுங்க, ஆனா இவரை எனக்கு பிடிச்சிருக்குன்னு மட்டும் பேசாதீங்க, எனக்கு வந்து இவரை பிடிக்கவே பிடிக்காது, இவர் என்னோட டைப்பே இல்லை அப்படின்னு சொல்றா. உடனே ஹீரோவும் இவளும் என்னோட டைப் கிடையாது அப்படின்னு சொல்லி கத்துறான். மாமியார் மீராவையே திட்டுக்கிட்டு இருக்காங்களா, அப்ப மாமனார் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, அவ பாவம் அவ காலையில வீட்லயும் வேலை செய்யறா, ஆபீஸ்க்கும் போய் வேலை செய்யறா, இவன் என்னதான் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு ஒழுங்கா அவங்க பையனை தான் தப்புன்னு சொல்றாரு. டாங் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா, அவன் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஓனர் கிட்ட கான்ட்ராக்ட் சைன் பண்றதுக்காக போயிருக்கான். அவர் என்ன சொல்றான்னா, ஆக்சுவலி உங்க அம்மா பண்ற கெமிஸ்ட்ரி பிசினஸ்க்கு நீங்க தான் சிஇஓன்னு கேள்விப்பட்டேன், அதனாலதான் அக்ரிமெண்ட் சைன் பண்ணலான்னு உங்களை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு கெமிஸ்ட்ரி ஆர்டர் கொடுக்குற மாதிரி அக்ரிமெண்ட்டையும் சைன் வாங்கிக்கிறாரு. இவனுமே வந்து அந்த சிஇஓன்ற ஒத்த வார்த்தைக்காக ஆசைப்பட்டு சைனும் போட்டு விட்டுறான். மீரா வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு வீட்டுக்கு லேட்டாக வர கரெக்டாக அவங்க மாமியார் வெளியிலேயே நின்றுட்டு இருக்காங்க. அப்போ தான் அவங்க பிடிச்சி திட்டு திட்டுன்னு திட்டுறாங்க. உன்னால் வந்துட்டு உன் பிள்ளையோட ஸ்கூலுக்கு கூட போக முடியாதா, அப்படி என்ன நீ பெரிய இந்த வேலை பார்க்குற, அடுத்தவங்களை வந்து உன் குழந்தைக்காக ஸ்கூலுக்கு அனுப்புகிற அப்படின்னு கேட்கும் போது, நீங்கள் என்கிட்ட மட்டும் இதை கேட்குறது ரொம்ப தப்பத்த, நீங்கள் உங்கள் பையன்கிட்டையும் தான் கேட்கணும், நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறா. மாமியார் புலம்பிட்டு இருக்காங்க, வேலைக்கு போக ஆரம்பிச்சதுனால ரொம்ப திமிர் பிடிச்சி அலையிறாய் அப்படின்னு சொல்லிட்டு, இவ உள்ள போன உடனே அவங்க புருஷங்காரனா வந்துட்டு பிசினஸ் பண்ண போறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கதையா விட்டுட்டு இருக்கான். இவளுக்கு கோபமா வருது, ஒரு அப்பாவா வீட்டுல இருந்து ஒரு சின்ன வேலையை கூட உன்னால பார்க்க முடியல, தண்டாண்டா நீ அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்கா. கூடிய சீக்கிரத்துல பாரு, இன்னும் நான் யாருக்குமே சொல்லல, ஆனா வந்துட்டு எல்லாத்தையுமே கூடிய சீக்கிரம் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த குட்டி பையன் அங்க வரான். அம்மா உங்ககிட்ட டீச்சர் இந்த லெட்டரை கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை கொடுக்குறான். இவன் என்ன சொல்கிறா அப்படின்னா, கவலைப்படாதரா செல்லவனா, இது அப்புறமா பார்க்குறேன், அம்மா ரொம்ப டயர்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி வச்சுக்கிறா. மறுநாள் காங் வந்துட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு அதிகப்படியான கமர்ஷியல் ஆப்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. பயங்கரமாக வந்து மாறி மாறி இவளை எழுந்துக்க விடாமல் கவனிக்கிறாங்க. ஐயோ எல்லாம் புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லி இவளும் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கா. தண்ணி குடிக்க கூட எழுந்து போக விட மாட்டுறாங்க. உடனே வந்துட்டு காங் என்ன சொல்கிறாருன்னா, இது பாரு நல்லபடியான ஆப்ஸ், அதுவும் உனக்கு வந்து எது வந்து பப்ளிசிட்டி கிடைக்கும் அப்படியோ அது மாதிரி ஆப்ஸை மட்டும் செலக்ட் பண்ணி நடி, உனக்கு இதில் நான் ஹெல்ப் அப்படின்னு அவர் சொல்றாரு. உடனே ஹீரோயினும் என்ன சொல்றானா, நீங்க என்ன சொன்னாலும் நான் அதை பண்றேன், நீங்களே இதை எல்லாத்தையுமே பாத்துக்கோங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்றா. இங்க ஹீரோயின் வீட்டுக்கு வரும்போது எல்லாருக்குமே வந்து டச் மொபைல் புதுசா வாங்கிட்டு வந்து கொடுக்குறாள். மாமனாருக்கெல்லாம் பயங்கர சந்தோஷமா இருக்கு, ஐயோ செம காஸ்ட்லியா இருக்கும் போல இருக்கேன்னும் போது மாமியார் என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் நீ இப்படி தண்டமா செலவு பண்ணக்கூடாது, நீ தான் சேர்த்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஃபேமிலிக்காக வாங்கும் போது இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்றா. நிதி நம்ம ஃபேமிலியா, ஐயோ மருமகளே சந்தோஷமா இருக்கு நீ வாயிலிருந்து இதை கேட்க அப்படின்னு சொல்லிட்டு மாமனார் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஹீரோயின் தாத்தா கிட்ட போயிட்டு, தாத்தா நான் அவங்க கூட செல்ஃபி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, அதுக்கு மாமனார் என்ன சொல்றாருன்னா, அவர் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு கூட இல்லை செல்ஃபி எடுப்பாரு, உன் கூடயா எடுப்பாரு அப்படின்னு கிண்டல் பண்ணும் போது மாமியார் காண்டாயிறாங்க. ஆல்ரெடி ஊர் பூரா இந்த ரூமர் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது எனக்கு காண்டாவது, நீ வேற சும்மா இறியா, எதுக்கு இந்த மாதிரி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அப்ப என்னது ரூமரா, எனக்கு தெரிஞ்சு எங்க அப்பா செம சூப்பரா ஸ்மார்ட்டா ஹெல்த்தியா இருக்காரு, அவரையே இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க கூடாது, எங்க அம்மா சேர்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு, எனக்கும் ஒரு அம்மா வேணும்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது பேரனா அதே சொல்றான், எனக்கு ஒரு பாட்டி வேணும் இல்ல அப்படின்னு சொல்லி. மாமியாருக்கு தான் பயங்கரமா கடுப்பாவது, உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, நான் அந்த பொம்பளைக்கு வந்துட்டு ஒரு பிளைண்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன், அவ இன்னைக்கு போறான் அப்படின்னு சொல்லிடுறாங்களா, அவ்வளவுதான் தாத்தா டென்ஷன் ஆயிடுறாரு. எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் வெளியில போறேன் அப்படின்னு கோவமா அங்கிருந்து போயிடுறாரு. இங்க பேரன் தான், ஐயோ போச்சு போச்சு, தாத்தா என்ன பண்ண போறாருன்னே தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே, அம்மா எனக்கு வந்துட்டு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நிறைய கிமிச்சீஸ் வேணும் அப்படின்னு கேட்கறான். எனது கிமிச்சி வேணுமாட்டே, ஆர்டரே இல்லையேடா, நான் என்னடா பண்ணேன், எதுவுமே பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமா வேற எந்த ஆர்டரும் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஜூன்ஜாவும் சொல்றான். ஐயோ நான் தான் மறந்துட்டேன் போலம்மா அப்படின்னு சொல்லி இவன் முழிச்சுக்கிட்டு இருக்கான்.
நம்ம ஹீரோக்குமே எல்லாரும் எதிர்க்கையும் மொபைலில் கொடுக்காம தனியாக எடுத்துகிட்டு போய் ஹீரோயின் கொடுக்குறாளா, ஹீரோக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, வாங்கி வச்சுக்கிறான். இன்றைக்கி இவங்க வந்துட்டு என்ன மிஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, இங்கே வந்துட்டு பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, காஞ்ச மிளகா இல்லை சாரி பச்சை மிளகா எல்லாம் வந்துட்டு முளைக்கும் போல் அது எல்லாத்தையும் இவங்க அறுவடை பண்ணணும், அதுதான் இன்றைக்கான மிஷன் இவங்களுக்கு. அப்போ மேனேஜர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, என்ன ட்ரெஸ் போட்டுட்ருக்க நீ, நிறைய ஸ்பான்சர்ஸ் வந்து உனக்கு ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அங்கே பேர் காஸ்ட்யூம் டிசைனர் வேறு கொடுத்துருக்காங்க, நீ போய் சூப்பராக ட்ரெஸ் பண்ணிட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே இவன் என்ன பண்ணுறான்னா, சூப்பராக ஒரு கிளாமரான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வரா. நம்ம ஹீரோக்கு பார்த்த உடனே அது பிடிக்கவே இல்லை. அவன் அப்படியே ஸ்லோவாக என்ன சொல்கிறான்னா, முதல்ல இருந்த ட்ரெஸ்ஸே ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, எனக்கு இங்கே சன்லைட் ரொம்ப ஒரு மாதிரி இரிட்டேஷனாக இருக்குது, நான் வந்து அந்த ட்ரெஸ்ஸே போட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி போயிட்டு அதே ட்ரெஸ்ஸையே போட்டுட்டு வரா, இப்போதான் எனக்கு கம்ஃபர்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்றா. அப்போ உடனே வந்துட்டு இவங்க ரெண்டு பேருமே வந்து அறுவடை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைமுக்கு டைரக்டர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீ ட்ரெஸ்ஸை தான் மாற்றிட்டா, பேசாமல் என்ன பண்ணுறேன்னா சிசரை எடுத்து கொஞ்சமாக உன்னோட ட்ரெஸ்ஸை அங்கங்கே கட் பண்ணி விட்டுக்கோ, தெரியாமல் கட்டான மாதிரி. அப்போ வந்துட்டு பார்க்குறவங்க அப்போ தான் அப்படி இப்படி இருந்தால் தான் நல்லா பார்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோக்கு செம்ம காண்டாவது. உடனே ஹீரோ என்ன சொல்கிறான் அப்படின்னா, இது பாரு நம்ம ரெண்டு பேரும் ஒரு பெட் வச்சுப்போம், இப்போ ராக் பேப்பர் சிசர் விளையாடுவோம், அதில் யார் தோற்று போகிறாங்களோ அவங்க தான் வந்து ஃபுல்லாகவுமே எல்லா மிளகாவையும் அறுவடை பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே ரெண்டு பேருமே விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ வந்து வேணும்னு ஹீரோயின் கிட்ட தோத்து போயிடுறான். அவ ட்ரெஸ் கட் பண்ண போற நேரத்துக்கு அந்த சிசரை புடுங்கிட்டு, நான் தானே இப்ப அறுவடை பண்ணும், சிசர மரியாதையே கொடு அப்படின்னு சொல்லி அங்கிருந்து போயிடுறான். டைரக்டர் இந்த சிசர் கொஞ்சம் கொடுங்களே கொடுங்களே அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கான். கரெக்டா அவன் மூஞ்ச பார்த்துட்டு அந்த ஒரு மிளகாவ கட் பண்றான், அதோட அவன் வாய துறப்பானா அங்க இருந்து அப்படியே ஓடி போயிடுறான். அப்ப மேனேஜர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு சா வந்து கண்டிப்பா ஹீரோயின் கிட்ட தோத்து போயே இருக்க மாட்டாரு, அவர் வேணும்னு தான் தோத்து போயிருக்க, இது எல்லாமே ஒரு உள்குத்தா இருக்கு, இது கூட நல்லா இருக்கு, மொத்தத்தையும் ஷூட் பண்ணீங்கல்ல, இதை வந்து செம்ம சூப்பரா நம்ம போட்டுடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதை எல்லாத்தையும் அப்படியே எடுத்துகிட்டு போய் காங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். ஐயோ சான்ஸே இல்லை, அவங்க ரெண்டு பேரோட பேர் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப மேன்லியாக பேசுகிறாரு, ரொம்ப மேன்லியாக நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லும் போது என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்குறான். அப்போ தான் இவனுக்கு எல்லாமே புரியுது. இதை பாரு, இனிமேல் அவன் அங்கே தங்கக்கூடாது, சீக்கிரமே அவளுக்கு ஒரு வீடை பாரு, அவன் நைட்டு வந்து இனிமேல் அவளோட இடத்துல தான் ஸ்டே பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. நம்ம இன்சோவோட மாமியார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவகிட்ட சொல்லி வேலைக்கு ஆகலைன்னு சொல்லி நேராக வந்து நம்ம இன்சோவோட அம்மாக்கிட்டேயே பேசுறதுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, உங்கள் பொண்ணுக்காக நீங்கள் வந்துட்டு நிறைய விஷயம் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன், அவளுமே அவள் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழணும் இல்லையா, என்ன மாதிரி ஒரு நல்ல மாமியார் கிடைச்சிருக்கதே பெரிய விஷயம் இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, நான் ஆமான்றதை தவிர வேறு என்ன ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க. கரெக்டாக அக்ரிமெண்ட்டை எடுத்து கொடுத்து நேரத்துக்கு இன்சு அங்கே வந்துடுறா. வந்த உடனே, அம்மா இது ஒன்றும் இல்லைம்மா, இது எனக்கும் என் மாமியா இருக்கும், நான் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பிடிச்சி அந்த அக்ரிமெண்ட்டை பிடிங்கிட்டு தர தரன்னு ஓட ஆரம்பிச்சிடுறா. இங்கே வீட்டுக்கு வந்த உடனே அப்படியே பையன் கிட்ட அழுது, என் மானத்தை வாங்கிட்டா, அது என் சம்பந்தி எதிர்க்கையே என்னை அசிங்கப்படுத்திட்டா அப்படி இப்படின்னு சொல்லி இங்கே பெரிய ட்ராமாவே போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவ இன்சோ எதுவுமே பேசினாலுமே அவங்க புருஷன் அப்படியே புரிஞ்சுக்க போறதில்ல, அவ சைலண்டா இருந்துடுறா. அந்த டைமுக்கு பார்த்தா வெளியில அவங்க அப்பா வந்து காலிங் பெல் அடிக்கிறாரா, ஐயோ இந்த மனுஷனுக்கு கொஞ்சமும் அறிவே இல்லை அப்படின்னு புலம்புறாங்க. அப்பதான் ஹீரோயின் ஃபர்ஸ்ட் டைமா வந்து நம்ம காங்கோட அப்பாவை பாக்குறாரு. இது பாரு மரியாதையா நீ இங்க இருந்து போல அப்படின்னா நான் போலீஸை கூப்பிடுவேன், எங்கள் அம்மாவையும் என்னையும் பற்றி முதல்ல நீ கவலைப்படல, இப்போ உனக்கு எல்லாம் போயிடுச்சுன்ற உடனே நீ கவலைப்படுறியா, மரியாதையே இங்கேருந்து போயா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து திட்டி அனுப்பிடுறான். மறுநாள் காலையில் பார்த்தா ஆன்லைன் பூராவுமே வந்து இவங்களோட கிமிச்சியை கேவலமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. நல்லாவே இல்லை, டேஸ்ட்டு கேவலமாக இருக்குது, வாந்தி வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒன்றுமே புரியல, எதனால இந்த மாதிரி எல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே நேரத்துக்கு காங்குக்குமே வந்து இந்த நியூஸ் போகுது. அதாவது யாருன்னே தெரியாது, அவங்க வந்துட்டு இந்த கெமிச்சியை சேல் பண்ணுறாங்க நம்மளோட பேரில், நம்ம ஹீரோயினோட ஃபோட்டோவை தான் வந்து பப்ளிசிட்டிக்காக போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது, இது என்ன இதுன்னு நம்ம பார்த்தே ஆகணும், அது அவங்க வந்துட்டு அங்கே கெமிச்சி சப்ளை பண்ணல அப்படின்னா அந்த கம்பெனியே இல்லாமல் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காங் ரொம்ப கோவப்படுறான். மறுநாள் வந்துட்டு மாமியார் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் நேராக அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் அவனை உண்டு இல்லைன்னு பண்ண போகிறேன், ஏன்னா அவனுக்கு நாங்கள் ஆர்டரே டெலிவரி பண்ணலை அப்படின்னு சொல்லும் போது அப்போ தான் மேனேஜர் வராரு. நீங்கள் வந்துட்டு அக்ரிமெண்ட் சைன் பண்ணலை, பட் ஆனால் டாங் வந்து சைன் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே மாமியாருக்கு செம்மையாக கோவம் வருது.
துரத்தி துரத்தி அவனை தோடப்ப தலையடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நீ வீட்டுக்குள்ள வந்த அப்படின்னா உன்னை என்ன பண்ணுவனே தெரியாது, மரியாதையா அப்படியே போயிடுறா அப்படின்னு சொல்லும் போது இவன் கத்துறான், அம்மா நான் என்னம்மா பண்ணேன், ஆர்டர் தானம்மா எடுத்தேன் அப்படின்னும் போது என்ன கேட்காம இதெல்லாம் ஏன்யா நீ பண்ற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டுறாங்க. அவனுமே கோச்சுக்கிட்டு அங்கிருந்து போயிடுறான். அப்ப ஹீரோயின் என்ன சொல்றானா, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, நம்ம ஏன் அங்க ஒரு ஷோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே ஆச்சரியமா பாக்குறாங்க. அதுக்குள்ள வீட்டுல என்ன பிரச்சனை நடக்குதுன்னு தெரியாம தாத்தா வந்து கேர்ள் ஃப்ரெண்டை காப்பாத்துறதுக்கு வந்துட்டாரு. என்கிட்ட கேட்காம கொள்ளாம உன்னை யார் இதெல்லாம் பண்ண சொன்னது, எப்படி நீ எனக்கு துரோகம் பண்ணுவ அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காரு. உனக்கு தான் என்ன பிடிக்கவே இல்லையே, நீ எதுலையாவது என்னை பத்தி இவ்வளோ நாளுக்கு கஷ்டப்பட்டிருக்கியா, ஃபீல் பண்ணிருக்கியா, ஏதாவது எனக்கு பண்ணணும்னு நினைச்சிருக்கியா, எல்லாரும் வந்துட்டு என்னை கேவலமா பேசிக்கிட்டு இருக்காங்க, அதெல்லாம் நீ பார்த்துட்டு சும்மா தானே இருக்க, அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி கோவப்படுறாங்க. இதை பாரு, இன்னையிலேருந்து நான் சொல்கிறேன், நீ என்னென்ன கேட்குறியோ அது எல்லாத்தையும் பண்ணுறது மட்டும்தான் என்னோட கடமை, அதனால இனிமேல் நீ இன்னிலேருந்து என் கூட மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இவங்கெல்லாம் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கே வந்து ப்ரொமோஷன் வீடியோ பண்ணுற மாதிரி போயிடுறாங்க. அதாவது இங்கே சாப்பிட்ற மாதிரி ஹீரோவும் ஹீரோயினும் வந்துட்டு லஞ்சுக்கு வந்திருக்க மாதிரி. அப்போ ஹீரோயின் என்ன பண்ணுறானா, அந்த கிமிச்சியை எடுத்து சாப்பிட்ட உடனே இது வந்துட்டு மாமியார் பண்ண கிமிச்சியே கிடையாது அப்படின்னு சொல்கிறா. அப்போ அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் கோவப்படுறாரு, என்னோட பேரையே நீங்கள் கெடுக்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னும் போது அவ என்ன சொல்றானா, எங்க மாமியார் செஞ்சதை நான் கண்ணை கட்டிக்கிட்டு கூட கண்டுபிடிச்சிருவேன், டேஸ்ட் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அப்படின்னும் போது அப்படியா அப்ப பண்ணுங்க பாக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயினும் உடனே என்ன பண்றானா, கண்ணை கட்டிட்டு பண்றதுக்கு ரெடி ஆயிடுறான். மேனேஜர் வந்து சொல்றான், தயவு செஞ்சு நீ சொதப்பின அப்படின்னா இவ்வளவு பேர் எதிர்க்கையும் மானம் போயிடும், நம்ம கிட்ட மட்டும் கேமரா இல்லை, இங்க இருக்கிற எல்லாரும் கேமரா வச்சு எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றான். உடனே அதெல்லாம் பத்தி நான் கவலையப்பட மாட்டேன், நான் கான்ஃபிடென்ட்டா இருக்கேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோயினுமே கண்ணை கட்டிக்கிட்டே கரெக்டாக வந்து அவங்க மாமியார் செஞ்சது கிமிச்சி எதுன்னு கண்டுபிடிச்சிடறா. இதுதான் எங்கள் மாமியார் செஞ்சது அப்படின்னும் போது கரெக்டாக அதுதான் வந்து அவங்க மாமியார் செஞ்சதாகவே இருக்குது. எல்லாருக்குமே வந்துட்டு ஆச்சரியமாயிடுது. அடுத்த சீன்லேயே அவர் வந்துட்டு வீட்டுக்கு வந்து மாமியார்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க, உங்களது வந்து காஸ்ட்லியாக இருக்குது, அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நான் கம்மியான ப்ரைஸில் கிடைக்கிறத லோக்கல் மார்க்கெட்டில் வாங்கி வந்துட்டு அதில் மிக்ஸ் பண்ணிட்டேன், அது மட்டும் இல்லாமல் நிறைய வாட்டி அதை மட்டுமே நான் சப்ளை பண்ணுறேன், ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கடன் ஆயிடுச்சு, நான் சூசைட் பண்ணிக்கலாமா அப்படின்னு போகிற ரேஞ்சில் தான் உங்களோட ப்ரோக்ராமை பார்த்தேன், உங்களோட ப்ரோக்ராம்னால வந்து எனக்கு பப்ளிசிட்டி கிடைக்கும்னு தெரியாமல் இதை பண்ணிட்டேன், மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்றான். அப்ப மாமியார் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது பாரு ஒரு விஷயம் உன்னால சாதிக்க முடியல அப்படின்றதுக்காக நீ தற்கொலை பண்ணிக்கிற அப்படின்னா அது முடிவே ஆகாது, ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோ, 40 வருஷமாவுமே வந்து என்னோட டேஸ்ட்ல கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லாம இதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அப்ப என்னோட பேரை நீ கெடுக்கணும் அப்படின்னு நினைச்சா அது என்ன எவ்வளவு காயப்படுத்தணும் கொஞ்சமாச்சும் திங்க் பண்ணியா, இன்னையில இருந்து நான் வந்துட்டு உனக்கு கெமிச்சி சப்ளை பண்றேன், அதுவும் வந்து ஃப்ரீயாவே பண்றேன், உன்னால எப்ப கொடுக்க முடியுமோ கடன் எல்லாம் அடைச்சிட்டு நீ அப்ப எனக்கு அதை திருப்பி கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்றாங்க. ஹின்சாவோட மாமியாரை காட்டுறாங்க, அவங்க செம்ம சந்தோஷமா இருக்காங்க, என்னன்னு பார்த்தா இவங்க கூட போட்டி போட்டுட்டு இருந்த ஒரே ஆளுமே போட்டியை விட்டு விலகி போயிட்டாராம், ஐயோ போட்டியே இல்லாம நான் ஒருத்தியாவே வந்து கவுன்சிலர் ஆக போறேன், என்ன சொல்றது, போட்டி இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருந்திருக்கும், ஆனா என்ன பண்ண முடியும், சரி வீடு பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும் போது ஹின்சா என்ன பண்றானா, வேக வேகமா வந்துட்டு நீங்க எலெக்ஷனுக்காக தானே வந்துட்டு அந்த பெட்டி ரெடி பண்ணீங்க, இப்ப போட்டியே இல்லாம நீங்களே வின் பண்ண போறீங்க, இப்பயாவது தயவு செஞ்சு கொஞ்சம் யோசித்து பாருங்க எங்களோட வீட்டை பத்தி அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, என்னது யோசித்து பார்க்கணுமா, அதெல்லாம் முடியாது, நான் எடுத்த முடிவுல இருந்து நான் மாறுற மாதிரி இல்ல அப்படின்னு அவளை அசிங்கப்படுத்துற மாதிரி சொல்றாங்க. மேனேஜர் எனக்கு வீடு பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, எனக்கு இதெல்லாம் வேணாம் அதெல்லாம் வேணாம், எனக்கு இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்னு ரொம்ப கண்டிஷன் போடுறா, ஏன் அப்படின்னு பார்த்தா இவளுக்கு இங்க இருந்து போறதுக்கு பிடிக்கல. அப்ப மேனேஜர் என்ன சொல்றாருன்னா, எந்த வீடா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொன்னேன், இப்போ நீ என்ன இவ்வளோ கண்டிஷன் போடுற அப்படின்னு சொல்லும் போது கரெக்டாக ஹீரோ வரா, என்னம்மா நீ வந்துட்டு தனியாக போறியா அப்படின்னு கேட்கும் போது, இல்லை இல்லை சடனாக வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது, இருந்தாலுமே வந்துட்டு எனக்கு செட் ஆகிற மாதிரி பிளேஸ் இன்னும் கிடைக்கல அப்படின்னு சொல்றா. ஆமாம் ஆமாம் மேடம் இப்போ நிறைய கண்டிஷன் போடுறாங்க அப்படின்னு மேனேஜர் கிண்டல் பண்ணுறான். ஒரு இன்டர்வியூக்காக ஹீரோயின் கிளம்பிட்டு இருக்க அந்த டைமுக்கு வந்து ஜூன்ஜா என்ன சொல்றான்னா, குழந்தைய காணோம், சான் எங்க போனானே தெரியல அப்படின்னு சொல்றா. இவங்களுக்குலாம் ஒண்ணுமே புரியல. மீராக்கு கால் பண்ணி கேக்குறாங்க, அப்பதான் அந்த லெட்டரை எடுத்து பாக்குறா. ஆக்சுவலா ஸ்கூல் பஸ் வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு இல்லை அப்படின்றதுதான் அவங்க லெட்டர் மூலியமா சொல்லியிருக்காங்க. அதை பார்த்த உடனே ஐயோ பெரிய தப்பு பண்ணிட்டு நான் உடனே போய் ஆகணும் அப்படின்னு கிளம்புறா.
ஹீரோயினுக்கு காரில் போயிட்டு இருக்கும் போது சேனோட ஞாபகமாகவே இருக்கு. அவன் எங்கே போயிருப்பான் எங்கே போயிருப்பான்னு. அப்போ தான் வந்து அந்த குட்டி நாயோட ஞாபகம் வருது. ஒரு வேளை அவன் அது கூட இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் இன்டர்வியூக்கு போகாமல் மேனேஜர் கிட்ட உடனே சேனோட ஸ்கூலாண்ட போகணும் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோவும் கரெக்டாக அந்த இடத்துக்கு வரா. நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க இங்கே அப்படின்னு கேட்கும் போது எனக்கே தெரியல, ஹீரோயின் தான் வந்தா அவள் எங்கே போனான்னு தெரியல அப்படின்னு சொல்லும் போது ஹீரோவுமே கரெக்டாக அவளை தேடிக்கிட்டு அங்கே போகிறான். நினச்ச மாதிரி அந்த குட்டி பையன் அந்த நாய் கூட தான் உட்காந்துட்டு இருக்கான். இங்கே என்னப்பா பண்ணுற அப்படின்னு கேட்கும் போது மழையில் இது வந்து தனியாக இருக்கும்ல, இது பயந்துரும் சொல்லிட்டு தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது இவ கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிச்சிடறா. பயந்தே போயிட்டோம் தெரியுமா நாங்கள் எல்லாரும்னு சொல்லி அப்போ தான் கரெக்டாக ஹீரோவுமே அங்கே வந்து நிற்கிறான். மாமியார் அவ்வளோதான், ரெண்டு பேரையும் பிடிச்சி லெஃப்ட் ரைட் வாங்குறாங்க. உடனே மீராக்கும் கோவம் வந்துடுது. நான் வந்து வேலைக்கு போறேன் வரேன், இங்கேயும் வேலையை பார்க்குறேன், என் கிட்ட மட்டுமே நீங்க கேட்குறீங்க, உங்க பிள்ளைகிட்ட ஏன் கேட்க மாட்டீங்க, அவர் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும் போது நீ அவனை கேவலமாவே பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அவன் எப்படி முன்னேறுவான், அவன் தத்தியாவே தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பவுமே பிள்ளைக்காக தான் பேசுறாங்க இவங்க. திட்டி முடிச்சிட்டு வெளியில வந்தா எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு முறை முறைக்கிறாங்க ஹீரோயின், ஐயோ நான் ப்ரொஃபசர் சா பக்கத்துல போகவே இல்லை அப்படின்னு அவ கதறான். ஐயோ என் செல்லக்குட்டியை நீ திட்டாத, அவ இன்னைக்கு எவ்வளவு விஷயம் நல்ல விஷயம்லாம் பண்ணிருக்கான்னு போது நான் அவளை திட்டவே இல்லையே, நீ எல்லாம் நல்லதா தான் பண்ண அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கூட அவங்க ஒரு சிரிச்ச மூஞ்சோட சொல்ல மாட்டாங்க. அப்போதான் பார்த்தா தாத்தா எல்லாருக்கும் ஷாக் கொடுக்குற மாதிரி அந்த பாட்டியை வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்து நிற்கிறாரு கையை பிடிச்சிக்கிட்டு. இனிமேல் இவன் ஏன் கூட இங்கே தான் வாழ போகிறான்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. இங்கே காங்கோ அவங்க அம்மாவும் செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. எலெக்ஷனே இல்லாமல் போட்டியே இல்லாமல் நீ வின் பண்ணிட்டம்மா, சான்ஸே இல்லைம்மா நீ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பையன் புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்கான். இந்நேரம் நம்ம கூட இன்சவும் இருந்தால் நல்லாயிருக்கும்ல அப்படின்னு சொல்லும் போது உனக்கு இப்போவும் வந்துட்டு உன் பொண்டாட்டி ஞாபகம் தான் இல்லை, அம்மா கூட இருக்கும் போது நீ வந்து அவ்வளோதான் மிஸ் பண்ணுறியா அப்படின்னும் போது ஐயோ அம்மா இல்லைம்மா சாதாரணமாக நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக இவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா புதுசாக ஒருத்தவங்க எலெக்ஷனில் கலந்துக்கிட்டாங்க, அவங்க யார் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக அப்போ இன்சோவும் அங்கே வந்து நிற்கிறா. ஆமாம் நானும் எலெக்ஷனில் நிற்கிறேன் அப்படின்றா. எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க பேய் அறிஞ்ச மாதிரி. ஸோ இதோடய இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோடய எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கும் மறக்காமல் கதை கேட்க வந்துடுங்க. நானும் மறக்காமல் கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.